ஹலோ ஹலோ அப்பா ஆ சொல்லு தங்கம் கொஞ்சம் கலர் பென்சில் வாங்கி வாங்கப்பா கலர் பென்சிலா மிஸ்ஸஸ் கூட கொண்டு வரணும் சொன்னாங்கப்பா ஓகே பாப்பா அப்பா வரும்போது வாங்கிட்டு வரேன் சாய் ஸ்ரீ தங்கம் சாப்பாடு ஊட்டி சாப்பிடலாமா அம்மா நீங்கம்மா நான் அப்பா வந்ததும் சாப்பிடுவேன் நானும் அப்பா வந்தோடனே சாப்பிடுவோம்மா இப்ப வந்துருவாங்க சேர்ந்தே சாப்பிடலாம் சரிம்மா அம்மா அப்பா எப்பமா வருவாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க சாய் பசிக்குதா அப்பா வந்தோடனே சாப்பிடலாமா சாய் அப்பா வந்துட்டாங்க சாய் அப்பா வந்துட்டாங்க சாப்பா போட்டு எடுத்துரு போ வா வா என்ன தம்பிச்சிருக்க வை சப்புன்னு இருக்கு என்னடி சாப்பாடு குழம்பு வச்சிருக்க பாப்பா சாப்பிட்டா இல்லையா பாப்பாக்கு சோறு விட்டாம என்ன பண்ணிட்டு இருக்க சோறு விட்டாம எப்படி பண்ணிட்டு இருக்க ஹலோ எப்படி இருக்க சாய் எப்படி இருக்கா பாப்பா நல்லா இருக்கா மாமா வந்து தர வேலைக்கு போயிட்டு உனக்கு என்ன நீ ஜாலியா இருப்ப ஏன்னா நாங்க பார்த்து கல்யாணம் வச்சிருந்தா தெரிஞ்சிருக்காது ஆனா நீயே தானே உன் வாழ்க்கையை தேடி போனேன் அதனால சந்தோஷமா வச்சிருப்பாரு நினைக்கிறேன் வாய்ஸ்ல ஒரு மாதிரி மாறுது நல்லா இருக்கேன் தம்பிக்கா எனக்கு தெரியாதா அக்கா அக்கா நல்லா இருக்கேன் வாங்க வாங்க உள்ள வாங்க இந்தாடா தண்ணி என்னங்க தம்பி வந்திருக்கான் அம்மா எப்படி இருக்கீங்க இருக்கேன் ஏன் அக்கா என்ன சொல்ற மாதிரி இருக்க அக்கா நல்லா இருக்கேன் அக்கா நான் தம்பிக்கா சின்ன வயசுல இருந்து பாக்குறேன் எனக்கு தெரியாதா சொல்லுங்க லவ் பண்ணும்போது என்னோட விருப்பம் தான் அவரோட விருப்பமா இருந்துச்சு இப்ப கல்யாணத்துக்கு அப்புறம் ரெண்டு பேருக்கு எதுவுமே ஒத்து வர மாட்டேங்குது என் விருப்பமே அவர் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு ஏன் நீ அழாதீங்க இப்படி சீக்கிரம் ஆகணும்னு எதிர்பார்க்கணும் அதெல்லாம் சரியாகும் நீ அழுகாதீங்க அழுவாதீங்க நீ எதுக்கு அழுவுறீங்க சொல்லுப்பா அம்மா அக்கா ஒரு மாதிரி இருக்காங்க அழுகுறாங்க என்ன பிரச்சனை உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏன் உன்ட்டு கமெண்ட் பண்ணலவா இப்ப கேக்குறேன் அப்படிலாம் ஒண்ணு இல்ல இங்க வாங்க நாங்களா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா என்கிட்ட சொல்லுவாங்க அப்படின்னா வீட்டுல இருக்க அப்பா அம்மாட்ட சொல்லுவாங்க நீங்களா விருப்பப்பட்டு தானே கல்யாணம் பண்ணுவீங்க இப்படி நல்லா வச்சு பாத்துக்க தெரியலன்னா எதுக்கு மாமா கல்யாணம் பண்ணி கொடுத்து வரீங்க சண்டைங்கிறது எல்லா ஃபேமிலியிலும் யூஸ்வலா வர்றதுதான் அதை நம்மளுக்குள்ளே பேசி சால்வ் பண்ணிக்கணும் இந்த மாதிரி அழுகு வச்சுட்டா இருப்பாங்க உனக்கு சொன்னா புரியாது மச்சான் நீ இப்பதான கல்யாணம் பண்ணிருக்க உனக்கும் லைஃப வாழ்ந்து பாரு அப்பதான் உனக்கும் புரியும் மாமா நீங்க கல்யாணம் பண்ணும்போது ஒரு மாசா கல்யாணம் பண்ணீங்க இப்ப ஒரு பிரச்சனை பண்ணும்போது ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி ஆயிரம் காரணம் சொல்றீங்க இது உங்க ரெண்டு பேர் லைஃப் நீங்க தான் சரி பண்ணி வாழ்ந்துக்கணும் இருக்கிற ஒரு லைஃப் நல்லா வாழ்ந்துட்டு போயிருங்க போங்க மாமா பேசுங்க போங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதான் செய்யும் இருக்க ஒரு லைஃபை நம்ம தான் சந்தோஷமாக வாழணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு எதை பற்றி எபிசோட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்